Thank you. Welcome. So, ரொம்ப சந்தோஷம். சோ ஒரு புது உலகம் படைக்க வந்திருக்கீங்களா எல்லாரும்? ஆமா, எனக்கு அப்படிதான் தெரியுது. நான் அப்படிதான் ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கு. என்ன நினைக்கிறீங்க, எப்படி போகும் இந்த பிசினஸ், எப்படி இருக்கும், என்ன டவுட் இருக்கு முதல்ல, என்ன மாதிரி உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் இருக்கு, அது எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க. யாருக்காவது மைண்ட்ல ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கா, இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், என்ன மாதிரி டவுட்ஸ், என்ன மாதிரி? டவுட் எல்லாம் எதுவும் இல்லை சார், நல்லபடியாவே போகும் அந்த மாதிரிதான் சார் இருக்கு. எந்த இடத்துலயுமே ஒரு 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 சதவீதம் கூட டவுட் கிடையாது. ஓகே, ஒரு விஷயம் கிளியர், சூப்பர். நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே அது சக்சஸ் தான், அந்த மாதிரிதான். ஓகே, ரைட். வேற என்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குமா, என்ன மைண்ட்ல ஓடுது, ஏதாவது நீங்க கேக்கனா கேக்கலாம். என்ன சார், என்ன நடக்குது, எப்படி போகும், ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல சந்தோஷ் சொன்ன மாதிரி டவுட் எதுவும் இல்ல. ஆக்சுவலி கிளாஸ் இந்த எம்எம்சி இது ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு வேர்ட் சொல்லியிருந்தேன், நிறைய விஷயம் இங்கே கற்றுக்க போறேன் அப்படின்னு. ஸோ நிறைய விஷயம் தெரிஞ்சு, மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை, இப்போ நிறைய எல்லா விஷயம் வந்துருச்சு அதில். அதுதான் ஒரு சர்ப்ரைஸ். இந்த கோர்சஸ்லாம் யாராவது வாங்குவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு எல்லாருக்கும். வந்துச்சு இருக்கா, யாரு யாரு சத்தங்கிருந்து பட்டுக்கோட்டையா? ஆ சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குமா. நினைக்கிறீங்க என்ன பொறுத்தளவுல? நான் பெருமையா நினைக்கிறது, இந்த மாதிரி ட்ரைனிங் கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணி அவங்க ஒரு கிளியர்னஸ் ஆயிட்டாங்கன்னா அதை விட சந்தோஷப்பட முடியும். பெரிய அளவுல நான் சந்தோஷப்படுவேன். நீங்க எந்த மாதிரி மக்களை பார்க்க நினைக்கீங்க, எந்த மாதிரி மக்களை பார்க்கணும்? நான் பாத்துக்கிட்டு இருக்க மக்களை சொல்றேன், ஏற்கனவே மார்க்கெட்டிங்ல பார்த்துட்டு எல்லாம் வந்து ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க, அது நல்லா இருக்கு நல்லா இல்ல அந்த விஷயம் ஒரு ஸ்டேஜ் வரலன்னா அதுக்கப்புறம் அதுக்கு மேல தாண்ட மாட்டாங்க, அது அப்படியே பிரேக் ஆயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா இன்கம் வந்து நிறைய விஷயத்துல வந்து இன்கம் அதிகம் வராத கம்பெனில தான் நான் ஒன்னொன்னுலயும் பண்ணிருக்கேன். பேசிக் இன்கம் ஒரு 500 ரூபா 1000 ரூபா அந்த கீழே உள்ள மக்களை சம்பாதிக்க கேட்டீங்கன்னா நாக்கு தள்ளிரும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிருக்கேன். கடைசியில அப்ளைன் சரியில்லைன்ற மாதிரி சொல்லிடுவாங்க, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்தாச்சு, அவங்க என்ன தப்பு பண்றாங்க அப்படின்றத யோசிக்க மாட்டாங்க. ஒருத்தனாலும் ஆனா பணம் இல்லன்னு சொல்றாங்க, தென்னறதாங்க. இப்ப என்கிட்ட இல்லப்பா, என்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்ல, பணம் வந்தா நான் கண்டிப்பா சொல்லி அனுப்புதான், அப்ப கண்டிப்பா சேர்ந்துறது அப்படின்னு சொல்றாங்க. இதத்தான் சொல்றாங்க இது சொல்லுவாங்களா கிடையாது, இதுதான் சொல்றாங்க வார்த்தைக்கு வார்த்தை. சரி, இது உங்ககிட்ட சொல்றாங்க, உங்க கூட இருக்கவங்க உங்க அப்ளைன் உங்க டவுன்லைன்ல இருக்கு சொல்றாங்களா? டவுன்லைன்ல வந்துட்டு சொல்லுவாங்க, அவங்க அதை சொல்லுவாங்க, அவங்க பணம் நாளைக்கு தரேன்னு சொல்றாங்க, நாளைக்கு தர தரேன்னு சொல்றாங்க இப்படின்னு ரீசன் சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லம்மா, நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா உங்க டவுன்லைன் வந்து மார்க்கெட்டிங் போகும்போது மக்களை பார்க்கும்போது உங்க டவுன்லைன் கிட்டயும் இப்படி சொல்றாங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல, அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. உங்ககிட்ட மட்டும் தான் பணம் இல்லைன்னு சொல்லாங்களா, வேற ரேட்டு பணம் இருக்கு சேர்ந்துகிட்டு சொல்லாங்களா? புரியல, கேள்வி புரியுதா? அதாவது நீங்க ஃபேஸ் பண்ற அப்ஜெக்ஷன்ஸ் உங்க டீம் எல்லாரும் ஃபேஸ் பண்றாங்களா அப்படின்னு கேக்குறேன். ஆமா பண்றாங்க, அதே பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு, டவுன்லைனுக்கு இருக்கு. அப்படி அப்படியே அந்த சீன் அப்படியே கட் பண்ணுங்க, நான் திரும்ப வரேன். ரெண்டு விஷயமா நம்ம வந்து மக்களுக்கு தேவையில்லாத பொருளை விற்கணும்னா நம்ம கஷ்டப்படணும். ஆமா கண்டிப்பா, மக்களுக்கு தேவையான பொருளை விற்கணும்னா கஷ்டப்பட வேண்டாம், அவங்களே தேடி வந்து வாங்குவாங்க. கண்டிப்பா நீங்க எங்கேயாவது இந்த பிட் நோட்டீஸ் அடிச்சு பேப்பர் அடிச்சு பஸ்ட் ஸ்டாண்டா இந்த பாம்ப்ளெட் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன், நிறைய பாத்திருக்கேன்.
இல்ல அந்த வைன் ஷாப்ல எங்க எங்க வைன் ஷாப் எங்க இருக்கு பீர் எங்க கிடைக்கும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்புறம் ஏன் அங்க கூட்டம் கூட்டம்லாம் செம்மையா போகுது தேடி பிடிச்சி போறாங்க மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் போய் அங்க வேணாலும் சரக்கு வாங்கிட்டு வந்துறாங்களா எப்படி அது ஏன் அப்படி போய் வாங்குறாங்க அங்க அட்வர்டைஸ்மெண்ட் இல்லையே இந்த மக்கள் வந்து கெட்ட விஷயத்த நோக்கிதான் ஓடும் நல்ல விஷயம் கூவி கூவி வித்தாலும் வாங்காதுங்களே இல்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சிம்பிள் மக்களுக்கு என்ன தேவையோ மக்கள் எதை தேடுறாங்களோ அதை கொடுத்தா நம்ம எங்கேயுமே அட்வர்டைஸ்மெண்ட் போடாம வந்து தேடி வாங்கிட்டு என்ன மாதிரி கம்பெனி வேலை பார்த்துட்டு இருக்கேன் சீக்கிரம் தான் கம்பெனி காலி பண்ணுங்க வேலையில் ஏன்னா அவங்க ப்ராடக்ட் மேல அவங்களுக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ் நம்ம இந்த இந்த ட்ரெய்னிங் ஸ்டார்ட் பண்ணது காரணம் இந்த மாதிரி ஒரு இது வந்து நெட் மார்க்கெட்டிங் கிடையாது அப்படி சொல்ல முடியாது ஒரு ரெஃபரல் மாதிரி ரெஃபரல் அப்படின்னாலும் இது பல்கான ரெஃபரல் அதாவது நீங்க ஒருத்தரை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் 10 லைனுக்கு வந்து உங்களுக்கு கமிஷன் வந்துட்டே இருக்கும் யாராவது ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண வேணா அந்த 10th இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு வாங்குற கோர்ஸுக்கும் உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் சரியா ஒண்ணு ரெண்டாவது வந்துட்டு கண்டிப்பா நீங்க பணம் கொடுத்துதான் அந்த கம்பெனில ஜாயின் பண்ணும் அப்படின்னு கிடையாது மூணாவது இல்ல நானும் பணம் கொடுக்காம ஜாயின் பண்ணுவேன் என் டவுன்லைனும் பணம் கொடுக்காம ஜாயின் பண்ணுவேன் எல்லாரும் பணம் கொடுக்காம ஜாயின் பண்ணுங்க ஒருத்தருக்கும் பணம் வராது அது அது கசப்பான உண்மை அது உங்களை பொறுத்தது நீ நம்ம பணம் கொடுத்து ஜாயின் பண்ணா நம்மளுக்கு மக்கள் பணம் கொடுத்து ஜாயின் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் சரியா ஓகே இப்ப கமிங் டு தி சோ இதோட இது முழுக்க முழுக்க ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கணும் ஒரு நான் வந்து இவ்வளவு விஷயங்கள் வந்து இவ்வளவு மதிப்பு மரியாதை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் ட்ரைனிங்ஸ் எடுத்த காரணங்கள் தான் அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்ம டீம்ல உள்ளவங்களும் எல்லாரோட லைஃபும் வந்து ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே மாறிச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க எனக்கு தெரியாது அவங்க சொல்றாங்க அந்த மாதிரி ரெண்டாவது உங்களோட அந்த யூடியூப்பை ஃபாலோ பண்ற எனக்கே இவ்வளவு எனர்ஜி இருக்கு ட்ரைனிங் பண்றவங்களுக்குலாம் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் சார் உண்மையிலேயே நான் எப்படா வந்து ஜாயின் பண்றதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த டைம்ல ஒரு யூடியூப் பார்த்தேன் கிளிக் ஆயிடுச்சு ஓகே 360 டிகிரி எஸ் சோ அதுதான் அதுதான் நான் வந்துட்டு பேசுறது என்ன அப்படின்னா எல்லாரும் வந்து எப்படி வந்து அந்த அந்த 360 டிகிரி மாற்றம் நினைச்சலாம் ஏதாவது சொல்ல முடியுமா ரெண்டு மூணு ஷேரிங் சொல்ல முடியுமா எப்படி எப்படி மாற்றங்களா வந்துச்சு லைஃப்ல அப்படின்னு யாராவது 360 டிகிரி உங்க லைஃப் எப்படி மாறுச்சு அதாவது நம்ம பண்ண போற ப்ராடக்டோட வேல்யூ என்னன்னு தெரியணும் நம்ம என்ன மாதிரி ப்ராடக்ட் கொடுக்க போறோம் மக்களுக்கு அப்படிங்கிற வேல்யூ தெரியணும் அது கேக்குறேன் என்ன அப்படின்னா வந்துட்டு எதுலையுமே நேர்மையா எந்த விஷயமா இருந்தாலும் நேர்மையா ஃபேஸ் பண்ணணும்ன்ற விஷயத்த நீங்க உங்களோட விஷயத்துல இருந்து நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு எப்படி சொல்றது ஃப்ராங்கா எதா இருந்தாலும் சொல்லிரு சரியோ தப்போ அவங்க கரெக்டா புரிஞ்சிட்டு வரும்போது எடுத்துக்கோ அது வந்து எனக்கு நல்லா கிளிக் ஆயிடுச்சு ஓகே கிரேட் மா வேற யா வேற யாராவது ஷேர் பண்ணீங்களா थैंक यू மா थैंक यू फॉर ஷேரிங் ஆ ஷேர் பண்ணவா ஆ படுங்க இந்த ட்ரைனிங் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட் தான் இருந்துச்சு அண்ட் இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்ட தான் உள்ள வந்தேன் பட் நீங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் பேசும்போது லைஃப் லாங் வந்து நீங்க ஜெயிக்கும் வரைக்கும் நானும் டீமும் கூட இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சோ அந்த வார்த்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கேன் அது வந்து அது லைஃப் லாங் வரும் அப்படின்ற ஹோப் வந்து கொஞ்ச நாளே வந்துருச்சு அண்ட் நான் படிச்ச படிப்புக்கும் என் லைஃப்ல நடந்த சேஞ்சஸ்க்கும் வந்து சம்மந்தம் இல்லாம நடக்குது பிசினஸ் ஆகட்டும் பிசினஸ் வந்து அது ஆப்வியஸ்லி படிக்கிற ட்ரைனிங்ல கண்டிப்பா டெவலப் ஆகும் அது எந்த சேஞ்சும் கிடையாது லைஃப்ல வந்து நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசுற விதம் நம்ம நடந்துக்கிற ஆட்டிடியூடு நம்ம ஹேண்டில் பண்ற விதம் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ல நான் நடந்தது பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க எப்படி அதுக்கப்புறம் லைவ் வந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்க எங்களை வளர்க்குற விதம் ஒரு ஒரு விஷயத்துலயுமே பாக்குற பார்வை வித்தியாசமா இருக்கு சோ இது கம்ப்ளீட் லைஃப்
ஸ்கில் சேஞ்சிங் ஆன லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிதான் சொல்லுவேன் சார். இந்த ட்ரைனிங் இட்ஸ் நாட் லைக் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் மட்டும் கிடையாது. நிறைய பேரோட நம்ம டீம்லயே நிறைய பேரோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு. வீட்டுல அவங்க நடந்துக்கிற விதம் வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு கூட செல்வம் கிட்ட பேசும்போது அவர் பிசினஸ்ல எடுத்த முடிவு இன்னைக்கு சொன்னாரு, முன்னாடிலாம் நான் ரொம்ப தயங்குவேன் ஆனா இன்னைக்கு வந்து நான் அசால்ட்டா ஒரு முடிவு எடுக்கிறேன், இதுக்கு காரணம் சார் தான் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணாங்க. சோ ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் பெரிய இம்பாக்ட் வந்து இந்த கோர்ஸ் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே ரைட் ரைட் ஓகே ஓகே. பட் நீங்க டீம்ல இருக்கீங்க அதனால இது அவ்வளவா செல்லாது. டீம்ல இவ்வளவு நேரம் பேசினே சார் என்ன பண்றீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க எங்க இருக்கீங்க எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் எனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆஃபர் வந்தப்பறம் உங்களை அப்ரோச் பண்ணேன். அப்புறம் தான் என்ன ஸ்டூடெண்டா ஏத்துக்கோங்கண்ணா அப்படின்னு கேட்டேன். பட் அதுவும் இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. அண்ட் உள்ள வந்த பிறகு வெறும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே அதுல இருக்காது. அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்னா அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் அது மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்திருக்கு பாக்கணும். எழுதுற விஷயம் இந்த மாதிரி எழுதுற விஷயம் எல்லாம் சுத்தமா கிடையாது. இன்னைக்கு ரெண்டு டைரி முடிச்சிட்டேன் ஒரு மாசத்துல. சோ அந்த மாதிரி எழுதுற விஷயம் அப்புறம் நெக்லக்ஷன் குறைஞ்சிருச்சு. நிறைய விஷயத்த நெக்லெக்ட் பண்ணுவேன், இது இம்பார்ட்டன்ட் இல்ல அது இம்பார்ட்டன்ட் இல்ல. இப்போ ஈவன் இதை பார்த்தோம் அப்படின்னா ட்ரைனிங் இருக்கட்டும் எது இருக்கட்டும் பாப்போம், முதல்ல யாராவது ஆஃபர் பண்ணாங்கன்னா இதெல்லாம் யார் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும். பட் இப்ப நெக்லக்ஷன் எல்லாம் போயிட்டு அது நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன சர்க்கிள் இல்லாம வெளியே வந்து நிறைய விஷயத்த இப்ப கத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண நிறைய கத்துக்கணும். அதே மாதிரி இப்ப நிறைய கத்துக்க போறேன், நிறைய விஷயங்கள் வருது அப்படின்றது இதா இருக்கு. பிளஸ் இந்த இப்ப எம்எம்ஜி ட்ரைனிங் சிஸ்டம் ஆரம்பிக்கும் போது அது நிறைய டாபிக்ஸ் எல்லாம் வரும். ஒவ்வொரு டாபிக் வித்தியாசமா இருக்கும். இதெல்லாம் எனக்கு பிடிச்ச வேலைகள், சரி எப்படி அது ஸ்க்ரூட்டினைஸ் பண்றது அதெல்லாம் பிடிச்ச வேலைகள். சோ எனக்கு பேஷன் என்ன இருக்கோ அதுவும் நீங்க கூட்டு போறீங்க. நீங்க ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க, நான் எல்லாரும் ட்ரைனர் ஆகணுமா அப்படின்னா ஆல்ரெடி அந்த குவாலிட்டி இருக்கு. சோ அது ஆகணும்னு சொன்னீங்க, பார்த்தா இவ்வளவு சீக்கிரம் ஆகும், இவ்வளவு சீக்கிரம் வந்து அது கொண்டு போவோம் அப்படின்னு நினைக்கவே இல்லை. சோ தேங்க்யூ சோ மச். அண்ட் டீம் நர்மா மேம், என்னுடைய டீம் லீடர், அவங்க ஒவ்வொரு விஷயம் சின்ன சின்ன நிறைய பேர் ஹோம்வொர்க்ல நாங்க அனுப்பும் போது இதுல என்ன மிஸ்டேக் இருக்கும் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருப்பேன். பட் அவங்க அதுலயும் மிஸ்டேக் கண்டுபிடிப்பாங்க. சோ அது வந்து கண்டிப்பா அது உங்களுடைய என்ன சொல்லலாம் ட்ரைனிங் தான். அது வந்து நம்ம கொடுத்துருக்கு, அவங்ககிட்ட நாங்க கத்துக்கிட்டு இருக்கோம். சோ ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மள ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க டீம்ல இருந்து. அத்தரி சார் இருக்கட்டும், ஸ்ரீராம் சார் இருக்கட்டும், ஸ்வேதா இருக்கட்டும். சோ கிரேட். தேங்க் யூ உஷா, தேங்க் யூ ஃபார் ஷேரிங். ஃபண்டாஸ்டிக். உஷாக்கு தெரியாது இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு உலகம் இருக்கு அப்படினு தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் தெரியும். சந்தோஷம். யா தேங்க்யூமா. வேற யாராவது ஷேர் பண்ண முடியுமா ஏதாவது ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடந்த சேஞ்சஸ் ஆன விஷயம் இந்த ட்ரைனிங்க்கு அப்புறம், அல்லது நம்ம 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 ட்ரைனிங்க மீட் பண்ணதுக்கு அப்புறம் நடந்த ஒரு பயங்கரமான விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் ஒரு நிமிஷத்துல ஷேர் பண்ண முடியுமா சார்? நான் பண்ணலாமா? சொல்லுங்க. நிறைய பிரச்சனைகளோட தான் உங்கள்கிட்ட வந்தேன். வரும்போது நீங்க சொன்ன ஆலோசனை எல்லாம் பண்ணி ஒரு வாரத்துல 15,000 சம்பாதிக்க முடியுமா அப்படின்லாம் நான் யோசிச்சிருந்த காலம் போயிட்டு ஏன் முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இன்னொன்னு எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு என்ன ஜீரோல விட்டாலும் அட போங்கடா நான் பொழைச்சிக்கணும்னு சொல்லிட்டு வந்துருவேன். அந்த அந்த தைரியம் வந்துருச்சு. சூப்பர்மா, தேங்க்யூ தேங்க்யூ. யா ஓகேவா? இதுதான் இதுதான் நம்ம நம்ம என்ன ப்ராடக்ட் சேல் பண்ண போறோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். என்ன ப்ராடக்ட் சேல் பண்ண போறோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். அதுக்குதான் அந்த கேள்வி கேட்க. யா வேற யாரும் ஷேர் பண்ண முடியுமா? நிறைய விஷயம் வந்து ஒரு கான்பிடண்டே இல்லாம இருந்தது. பட் இப்பதான் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்த சார் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது ரியலா நடந்தோன்னா ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நினைச்சு கூட பார்க்கல, திடீர்னு சொன்னீங்களா சார், அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அப்புறம் யோசித்தேன் நானே, வாழ்க்கைக்கு தேவையான கல்வி எல்லாம் சார் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப ஸ்கூலே வந்து பசங்களுக்கு தேவையில்லை, நம்ம வந்து சார்கிட்டே எல்லாமே வந்து கத்துக்கலாம். பசங்களுக்கு என்னென்ன தேவையோ வந்து எல்லாமே கத்துக்கலாம். ஏன்னா நம்ம எப்படி ஏர்ன் பண்றது எல்லாமே சார் சொல்லி கொடுத்துருவீங்க. சோ
இன்ஜினியரிங் சொல்லி கொடுக்கான் படிக்க முடியுமா அந்த பையனுக்கு எவ்வளவு பெரிய திறமை இருந்திருக்கு இல்ல அது அவனுக்கு அந்த பேஷன் இருந்திருக்கு முதலே படிச்சு முடிச்சான் அந்த மாதிரி யா நம்ம அந்த மாதிரி ஒரு கதைக்கு போவோம் எல்லாரும் என்ன மாதிரி ஒரு ஒரு ஒருத்தங்க வந்துட்டு எப்படி பேசணும்னு தெரியாது எங்கிதமா தப்பு தப்பா பேசி விட்டுருவாங்க கூட்டத்துல வந்து மனசை பாதிக்கிற மாதிரி பேசி விட்டுறாங்க பெரிய பெரிய ஆளுக்களா இருப்பாங்க பேரம்பத்தி எடுத்தவங்களா இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கல்வி கிடைக்கல மற்றவங்க மனசை புண்படுத்தாத மாதிரி அழகா பேசுற மாதிரி அவங்களுக்கு கிடைக்கல நம்ம நல்லா இருப்போம் இடத்துலயும் விட்டு மற்றவங்க செய்து சதைச்சு விட்டுருவாங்க அப்படி ஒரு உலகத்தை உருவாக்கும் போது நம்மளும் அந்த மாதிரி ஒரு நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பர்மா தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யா வேற யாராவது ரெண்டு பேரும் சொல்லுங்க சார் ஒரே ஒரு மாற்றம் ரெண்டு வரையிலும் சொல்ல சொல்லிட்டீங்க அது வாழ்க்கையே மாறிடுச்சு பயங்கரமான மாற்றம் சார் இது ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஸ்டூடெண்டா இதை ஃபேஸ் பண்ணி ஒருத்தன்ட்ட போயிட்டு நான் இதை சொல்றப்ப நீங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டு டிகிரி சர்டிபிகேட் வாங்கிட்டு போற பொழப்பு கிடையாது படிச்சு முடிச்சுட்டு நடுத்தரவு நின்று இருந்தா அப்படின்னா உனக்கு சோத்துக்கு வழி பண்ணி கொடுக்கறதுக்கான வேலை இங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அவன் மூஞ்சில பல்ப் பெரியுது சார் அவனுக்கு நான் நிறைய பேர் பல்ப் பெரியதை பார்த்தேன் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்றாங்க பொருளை வித்து அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க சார் யாருமே அவங்க வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் நம்பர் கொடுத்துட்டேன் அவன் நம்பர் அவனே கொடுக்குறான் அதே மாதிரி சொன்னதுக்கு நன்றி அப்படின்னு சொல்றேன் சார் இதெல்லாம் டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் ஆக்சுவலி இதெல்லாம் ஷேர் பண்றேன் சார் அது ஏன்னா நான் வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அதை சொல்றேன் எம்எம்ஜின்றது பயங்கரமான ஒரு மாற்றம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார் அது பயங்கரமான ஒரு மாற்றம் தலையில புரட்டி போட்டுச்சு எங்கேயோ போய் போய் போகிருந்தேன் நான் அப்படியே டிராவல் பல பல வருட தேடல் அப்படின்னு சொல்லலாம் அது தேடல் தான் ஆக்சுவலி அதுல இருந்து அப்படியே தலையில புரட்டி போட்டு வேற மாதிரி போயிட்டு இருக்கு அது ட்ரைனர் அப்படின்றதுலாம் வேற லெவல் சார் அது நீங்க சொன்ன மாதிரி ட்ரைனர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் உங்க லைஃப்ல மாறிச்சு அப்படின்ற விஷயம் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் லெசன் இப்ப ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் தீபுரி ப்ராஸ்பெக்டிங்க மைண்ட் செட்டே வேற மாதிரி மாறுது சார் அப்படியே பயங்கரமா மாறுது இப்ப நம்ம நம்மளுடைய கோர்ஸ் இத்தனை பேர் பார்க்க போறாங்களா செம்ம ஒரு இதா இருக்கு சார் வேற லெவல்ல இருக்கு வேற லெவல்ல இருக்கும் அப்புறம் உங்கள்கிட்ட டவுட் கேட்பாங்க நீங்க கிளியர் பண்ணுவீங்க இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வரேன் நீங்க ட்ரைனர் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய படிப்பீங்க ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்குள்ள டவுட் தான் நீங்க கிளியர் பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப ட்ரைனர் ஆனதுக்கு அப்புறம் மத்த எல்லாரோட டவுட் நீங்க கிளியர் பண்ணுவீங்க மாறுச்சு எதை வச்சு நான் இப்படி சொல்றேன்னா ஒரு அஞ்சாறு வருஷமா ஒரு கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு கிடந்தேன் சார் அப்போ அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து அந்த இவ்வளவுதான் உலகமே அதை தவிர அப்பா அம்மா வீடு அந்த கம்பெனி இதை தவிர எனக்கு வேற எந்த உலகமே தெரியாது ஆப்டர் தட் அந்த ஒரு ஒரே ஒரு யூடியூப் வீடியோ தான் என் லைஃப் மாத்துச்சு அதுலயும் வந்து மெயினா வந்து நான் ஒரு கம்பெனில இருந்தேன் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல ஆனா அது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கானே எனக்கு தெரியாது ஏதோ பிசினஸ் அப்படி சொல்லி இருந்தேன் ஆனா உங்ககிட்ட ட்ரைனிங் வந்து உங்களை உங்ககிட்ட படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்புறம்தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது உலகத்திலேயே இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதோட முக்கியமான விஷயம் இப்ப நான் முடிவெடுத்திருக்கிறது என் பிள்ளைகளையுமே 10வது 12வதுதான் படிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் படிக்க வைக்கணும் லைஃப்ல சக்சஸ் பண்ண வைக்கணும் அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து அதுக்கான ஒரு ட்ராக்ல தான் சார் போயிட்டு இருக்கேன் சோ என்னோட மொத்த லைஃபும் சேஞ்ச் ஆயிடுச்சு சார் தேங்க்யூ தேங்க்யூ புரியுதா இதுதான் இதுதான் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் தான் கொடுக்க போறோம் இதே மாதிரி இந்த ஒரு கலாச்சாரத்தை இந்த ஒரு கல்வியை இந்த ஒரு விஷயத்த நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகணும் நம்மளை சுத்தி இருக்கணும் கொண்டு போகணும் அதாவது புரியறவனுக்கு புரியாத கூமுட்டைகளை சைல விட்டுலாம் அது தேவையில்ல அது அப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க ஆனா யாருக்கு இந்த விஷயம் யாராவது கையை நீட்டுட்டு என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு கையை நீட்டிட்டு இருப்பாங்க அவங்கள கை பிடிச்சு நம்ம தூக்கிட்டோம் தேங்க்யூ சொன்னாங்களா தேங்க்யூ சொன்னாங்களா இந்த மாதிரி ஆளுகளை மட்டும் கூட்டுவோம் மத்தானம் வேண்டாம் அதுதான் நம்மளோட ப்ராடக்ட் அதுதான் நம்ம வந்து மாற்றங்களை கண்டுபுறோம் எனக்கு ராஜமாணிக்கு நினைச்சேன் எனக்கு சென்னை தான் ஞாபகம் வருது பார்த்த உடனே சென்னை செமினார்ல நைட்ல முதல் நாளுக்கு பயங்கர ப்ரிப்பரேஷன் ஃபுல்லா பேனர் அடிச்சு வச்சது எல்லாம் ராஜமாணிக்கு தான் எங்க இருந்து யார கூட்டம் தெரியல ரெண்டு நாள் பயங்கர வேலை ராஜமாணி நாங்க எல்லாரும் ஒன்னா ரூம் எடுத்து அங்கேயே தங்கியிருந்தோம் என்னை பார்த்த உடனே அழுதுட்டாங்க கீழே விழுந்தா அப்படி பிடிச்சி எனக்கு அந்த பாசம் வந்து மறக்க முடியாத பாசம் எஸ் எப்பவும் அந்த பாசம் இருக்கணும் நமக்கு யா தேங்க்யூமா சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு போற ப்ராடக்டோட வேல்யூ என்னன்னு தெரியுங்க நான் எந்த கம்பெனி தப்புன்னு சொல்ல வரல எந்த கம்பெனி சரின்னு சொல்லல அவங்க எல்லாரும் உடம்புக்கும் நம்மளோட சதை இந்த மாதிரி விஷயத்துக்கு சரி பண்ணதுக்கு பண்றாங்க ரைட்டா நல்லா வாழ்றதுக்கும் நோய் சரியாகிறதுக்கும் அது அதே தான் நம்ம
மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்ட நம்மளோட மைண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த அந்த மாதிரி மூளைக்கு கொடுக்குற பொருள் ப்ராடக்ட் நம்ம கொடுக்கும் அதான் அந்த டிஃபரன்ஸ். ஆனா வெறும் வந்து ப்ராடக்ட் சாப்பிட்டவங்க வந்து லைஃப்ல இவ்வளவு மாற்றம் வருமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த ட்ரைனிங் வந்து வாழ்க்கையில எப்படி மாத்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்குதான் நான் இதை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொடுக்க போற ப்ராடக்ட் வந்து உலகத்தை மாத்தணும், மக்களை மாத்தணும், அதுக்கு தான் இந்த லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல எந்த மாற்றமும் அது அந்த விஷயத்த கிளியரா இருங்க. ஏன்னா நமக்கு நாமே பண்றதுக்கு இல்லை, நம்ம வந்து உலகத்துக்கு ஒரு மாற்றங்கள் கொண்டு வரணும், ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கணும். ஓகே, நம்மளோட விஷன் என்னன்னு தெரிஞ்சுக்காங்க. பணம் எல்லாரும் சம்பாதிப்போம், அப்ரோச் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும், ப்ராடக்ட் கொடுக்கணும், ஓகே. பட் நம்ம விஷன் என்ன, ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கணும், நம்ம இருக்கிற இந்த கலாச்சாரத்தை. இப்போ நான் வந்து என் மக்கள் கூடயும் நம்ம டீம் கூட இருக்கிற இந்த சந்தோஷம் குடும்பத்து கூட இருக்காது, அண்ணன் தம்பி கூட போனா இருக்காது. நம்ம அண்ணன் தம்பி தங்கச்சி கூட நம்ம மைண்ட் செட்ல யாருக்கு அண்ணன் ஒண்ணு ஒண்ணு ரெண்டு தம்பி தங்கச்சி கூட தான் நமக்கு பழக இருக்கு, மத்தவங்க கூட நமக்கு பிடிக்காது. அண்ணன் தம்பி எல்லாம் கூட ஒன்னாதான் வளர்ந்தோம், ஆனா அந்த மைண்ட் செட் வராது. இப்படி அதே மாதிரி நம்ம டீம் கூட இருக்கும் போது ஒரு சந்தோஷம் தனியா இருக்கும். அந்த ஒரு உலகத்தை நம்ம பெருசாகிட்டே போவோம், நிறைய உழவு இருக்கும். அதுக்குதான் இந்த ட்ரைனிங், அதுக்குதான் நம்ம அந்த ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்றோம். அதான் அதுதான் நம்மளோட மெயின் விஷன், அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஒவ்வொன்னு விஷயமா பண்ணிடலாம். நம்ம படிக்கிற ஒரு ட்ரைனிங்ஸ் அப்படிதான் இது முழுக்க முழுக்க வந்து வாழ்க்கையை மாத்துறதும், சமுதாயத்தை மாத்துறதும், அவங்களோட இன்கம் மாத்துறதும், மைண்ட் செட்டை மாத்துறது தான் நம்மளோட ட்ரைனிங். அதுதான் நடக்கணும். இதுல எந்த காரணத்தை கொண்டும் நம்ம பணம் மட்டுமே மெயினா குறிக்கல வச்சிருக்க கூடாது. நான் முதலே சொன்னேன், ஏன்னா நிறைய பேர் கோர்ஸ் வாங்கி திறந்து கூட பார்க்காம வந்து அடுத்த கோர்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க கோர்ஸ் பண்ணலாம், பட் அந்த குரூப்ல இருக்கணும். ரெண்டாவது வந்துட்டு நம்ம கம்பெனி பேரே எம்எம்ஜி மாஸ்டர் மைண்ட் குரூப். இதை வந்து நிறைய பேர் சுரேஷ் செல்லம் அப்படின்னு வைக்கணும், சுரேஷ் செல்லம் குப்பல போடுங்க. சுரேஷ் செல்லம் இன்னைக்கு இருப்பாரு, நாளைக்கு போயிருவாரு. சுரேஷ் செல்லம் இருக்கக்கூடாது, எம்எம்ஜி இருக்கணும். நாளைக்கு எல்லாரும் காணாம போனாலும் சரி, இந்த கம்பெனி நடத்திட்டு போகணும். நூறு வருஷமா இந்த இது நடந்துட்டே இருக்கணும், அதுதான் அதோட குறிக்கோள். அதுக்கு என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும், அதாவது படிக்கணும், படிச்சுட்டு நம்ம ஒரு குரூப் உருவாக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குரூப், மார்னிங் வாக் ஒரு குரூப் இருக்கு, ரமேஷ் தான் ஃபுல் ஹேண்டில் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட டெட் டாக், ஒரு ஸ்பீக் எப்படி இரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு அதுக்கு ஒரு டெட் டாக். என்னையும் உங்க உலகத்துல சேர்த்துக்காங்க, கண்டிப்பா சேர்த்துக்கலாம். செல்லம் கிளப் புக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது ஒரு குரூப். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு குரூப் உருவாக்கி எல்லாராலையும் தினமும் ஜாயின் பண்ண முடியாது, ஆனா எல்லாரும் அந்த உலகத்துக்குள்ள இருக்கும். ஏ, நான் ஒரு உலகத்துல இருக்கேன், எக்ஸசைஸ் பண்ணணும், தினமும் நான் ஹெவியா இருக்கணும் அப்படி ஒரு உலகம். அதுக்கப்புறம் நான் என் நாலேஜ் வளர்க்கணும் அப்படின்னு புக்ஸ்க்குள்ள உலகம். நான் ஒரு பெரிய ஸ்பீக்கர் ஆகணும், எங்கேயாவது திடீர்னு நம்மள மேடல் ஏத்தி விட்டாங்கன்னா பத்தக்கா பத்தக்கான்னு பேச முடியாது, நான் சூப்பரா பேசணும் அப்படின்னு அந்த உலகம். இப்படி நம்மளை நாமளே உருவாக்கணும் ஒரு உலகம். சம்பாதிக்குமா சம்பாதிக்கலையா ஜாயின் பண்ணிருக்க அது வேற கதை, ஆனா அந்த மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த முயற்சி நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளை நாமே ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்ல போடுறதுக்கு, சாக்கடையில போடுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு கார்டன்ல மட்டும் போட்டோம் அப்படின்னா பூக்கள் கூட நம்மளும் சேர்ந்து வளரலாம், பார்க்க அழகா இருக்கும். அதான் இந்த ஒரு முயற்சி. ஸோ இது வந்து வெறும் நெட் மார்க்கெட்டிங் கிடையாது, இது வந்து மக்களை மாத்திர ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கறது. இந்த ட்ரைனிங் வந்து நான் அந்த கேள்வி கேட்டு ஏன் ஆரம்பிச்சேன் அப்படின்னா, இந்த மாற்றங்கள் தான் நம்ம எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கணும். இது நான் மாத்தினது மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம சிஸ்டமே மாத்தணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாரையும் மாத்தணும், எல்லாரும் அந்த ஒரு கலாச்சாரத்தை கொண்டு போகணும். அதுக்குதான் ஒரு விஷயம், இதுல வந்து முழுக்க முழுக்க ரிசல்ட்ஸ் கொடுக்குற விஷயம் தான் இருக்கணும். நீங்க நிறைய கம்பெனில பாத்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டை நீங்க முதல்ல சாப்பிடுங்க, உங்களுக்கு நல்லா ஆனதுக்கு அப்புறம் நீங்க அடுத்தவங்கிட்ட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் இங்க சொல்றேன், நீங்க என்ன ப்ராடக்ட் எடுக்கீங்க, என்ன ட்ரைனிங், அது உங்களுக்குள்ள நீங்க ட்ரைனிங் எடுங்க, உங்களுக்குள்ள லைஃப்ல மாற்றங்கள் ஏற்படுத்துங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு போய் கொண்டு போய் சேருங்க. மூணாவது, நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் கன்வின்ஸ் பண்ணி கொடுக்குற ப்ராடக்ட் இருக்கக்கூடாது. யாரையும் கையகால பிடிச்சி ஃபாலோ பண்ணி சேல்ஸ் க்ளோசிங் பண்ணி அது வேண்டாம், போதும். அப்ரோச் பண்ணி பிசினஸ் பண்ணி அது பண்ணது போதும், சொன்ன உடனே வாங்கணும். நம்மகிட்ட வேங்கலையா, சைட்ல போ, நெக்ஸ்ட் வா, இப்படி போயிட்டே இருக்கணும். இப்படிதான் நம்ம ஒரு கம்பெனி ப்ராடக்ட் பண்ணும், இப்படிதான் நம்ம ஜாயின் பண்ணும். எந்த கம்பெனியாவது ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சொல்லுவாங்களா? இங்க சொல்லணும் நம்ம இல்லையா? இப்ப நான் ஒவ்வொரு தடவையும் நான் செலக்ட் பண்ணும்போது ரெண்டு மணி நேரம் பேசினதுக்கு அப்புறம் கடைசியில தேரல அப்படின்னு அங்கேயே விட்டுறேன், தேர்னால விட்டுறேன் கடைசியில. ஓகே, நான் உங்களை செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்ன, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், செலக்ட் பண்ண தேங்க்யூ, துட்டு வாங்குவேன் ஆனா தேங்க்யூ. ஸோ எவ்வளவு ஒரு மரியாதையான வேலை பார்க்குறோம் இல்லையா நம்ம? அதாவது கம்பெனியில ஆளை கொண்டு வரணுமா வேண்டாமா நம்ம முடிவு பண்றது, அவங்க முடிவு பண்ண மாட்டாங்க. ஸோ முதல்ல நம்ம என்ன மாதிரி தொழில் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். நம்ம என்ன மாதிரி கௌரவமான தொழில் பண்றோம் அது நமக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்துட்டு,
என்ன மாதிரி வேல்யூ கொடுக்க போறோம், வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய மாற்றங்கள் கொண்டு வரணும், ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கணும், ஒரு மாற்றங்கள் கொண்டு வரணும், அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம பிளான் பண்ணணும். சரியா, வெறும் நம்ம மட்டும் பேசுறதுக்கு இல்ல, ஒரு கலாச்சாரத்தை உண்டு பண்ண போறோம். எப்படி இது எப்படி இந்த மாற்றம் கொண்டு வரும் அப்படின்னா, வெறும் ட்ரைனிங் கொண்டு வராது, வெறும் நீங்க வீடியோ பார்த்தா கொண்டு வராது. நம்ம பண்ண போறதே அதுக்கு அடுத்த விஷயங்கள் தான். ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த அந்த கிளாஸஸ் நடந்ததுக்கு அப்புறம், அதுக்குன்னு நமக்கு எல்லாம் வாட்ஸ்அப் குரூப், ஒவ்வொரு ட்ரைனிங்கும் நீங்க வந்து பல ஊர் சமையல் அப்படின்னு வந்து உஷா வந்து அவங்களோட கோர்ஸ் பல ஊர் சமையல். ஸோ ஒருத்தங்க வந்து புதுசா கல்யாணம் முடிச்சு போறாங்க, நம்ம கூட்டத்துல நிறைய இருக்கு, 40,000 50,000 60,000 சம்பாதிக்கும், ஆனா சமையல் பண்ண தெரியாது. இதுலாம் கெட்டி கொடுத்தா புருஷம்பாடு என்னென்னலாம் இதெல்லாம் முதல்ல நீ உஷாட்ட ஜாயின் பண்ணி படி அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டுல என் பிள்ளைக்கு கறி கூட வைக்க தெரியாது தெரியுமா, ஏன் இது பெரிய விஷயமாடா, தாரி மூஞ்சி எழுத போற விஷயம், கறி கூட வைக்க படிக்கணும். அந்த விஷயத்துல ஒரு விஷயத்த நம்ம பிளான் பண்ணோம், ஒரு டாக்ஸின் ரிலேஷன்ஷிப், மோசமான ரிலேஷன்ஷிப் முடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்கள விட்டு எப்படி வளையறோம், யாரு வெளியே வந்திருக்காங்க அவங்ககிட்ட கேட்கணும், அவங்க கரெக்டா ரூட் போட்டு கொண்டு விடு, ஏ நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, இப்படி பண்ணி வெளியே வந்துடலாம், அல்லது இப்படி பண்ணி சரி பண்ணிடலாம், அது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்கும். இதுதான் நம்ம ஒரு வாழ்க்கையை வந்து மாத்த போறோம், ஒரு சமுதாயத்தை மாத்த போறோம், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இன்டிகிரேட்டர். அதுக்கு பணம் சம்பாதிக்கணும் முக்கியம் இல்ல. அதே மாதிரி இப்போ புதுசா ஒரு கோர்ஸ் நேற்று ரெடியா இருக்கு, மணி சேவிங், அதாவது நம்ம எவ்வளவு பணம் இருக்கோ அதை வச்சு எப்படி சந்தோஷமா இருக்கலாம், எப்படி நம்ம சைக்காலஜியில பணம், இது எங்க சொல்லி தராங்க சொல்லுங்க, ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா, காலேஜில் சொல்லி கொடுத்தாங்களா, இல்ல நம்ம வீட்டுல அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்களா, அது பக்கத்துட்டு யாருமே சொல்லி கொடுக்கல, நம்மளாம் எங்கேயாவது யூடியூப் யூடி பார்த்தா உண்டு. இது ரியல் ரியல் கோர்ஸ் ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த இதுல யாரெல்லாம் எப்படி பணம் சம்பாதிச்சா, எப்படி சேவ் பண்ணா, எப்படி வாழ்க்கைய சந்தோஷமா அவங்க இருப்பாங்க, அவங்க கூட படிக்கிறவங்க, அந்த படிக்கிறவங்க நாலஞ்சு பேர் அந்த குரூப் இருந்துட்டே இருக்கும். ஸோ ஒருத்தர் விட்டு ஒருத்தர், ஒருத்தர் விட்டு ஒருத்தர், எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் மிக்ஸ் பண்ணி அதை படிக்கும் போது பல மடங்கு படிக்க முடியும். நெப்போலியன் ஹில் திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்ல இன்னைக்கு வரைக்கும் பணக்காரங்க எல்லாம் பைபிள் வச்சு கும்பிடுற அந்த புக்ல மொத முதல்ல பேசப்படுற விஷயம் MMG குரூப், மாஸ்டர் மைண்ட் குரூப். ஸோ எல்லா நம்ம கோர்ஸ் விற்கல, ஆன்லைன்ல லாகின் பண்ணி கோர்ஸ் படிக்க கிடையாது, நீ அப்படி படிக்கூடாது மவனே, உள்ளவா, உன ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், ஒவ்வொரு ட்ரெயினருக்கும் வாட்ஸ்அப். இப்ப தீபுரி ஆறுமுகம் அப்படி இல்ல, தீபுரி ப்ராஸ்பெக்டிங், தீபுரி ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னு குரூப்ல ஜாயின் பண்ணிட்டாங்க, ரமேஷ் குள்ள லெசன் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த அந்த குரூப் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு வரும். இவங்க எல்லாருக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், இவங்க எல்லாருக்கும் ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப்போட டெலிகிராம் குரூப், ஏன்னா பழைய மெசேஜ் பாத்துக்கலாம். அந்த குரூப்ல வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் அந்த ஒவ்வொரு கேள்வியில வந்து ரமேஷ் கேட்கும்போது ரமேஷ் வந்து ஒருத்தருக்கு பதில் சொன்னா 10 பேருக்கு பதில் கிடைக்கும். ரெண்டாவது வந்து நான் எனக்கு அந்த கேள்வி வரவே இல்லை, நான் பிறவைதான் மாட்டிட்டு முழிக்க போறேன், ஏன்னா எனக்கு அந்த சிந்தனை தோணவே இல்லை, ஆனா என் கூட சொந்த 9 பேர்ல எவடாவது ஒருத்தர் அந்த கேள்வியை கேட்டுருவான், ஆஹ் அது சரி சார் ரமேஷ் சார், ஆனா இப்படி வந்தா என்ன பண்றது, ஒருத்த வந்து கெட்டவரத்தை போட்டு திட்டினா என்ன பண்றது அப்படின்னா, ஆஹ் வா வா வா, அப்ப எனக்கு எவனும் கெட்டவரத்தை திட்டல, நாளைக்கு நான் தீபொறி ப்ராஸ்பெக்டிங் பண்ணும்போது திட்டுவான். அப்போ இந்த 9ல எவனா ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க, அந்த பதிலுக்கு ரமேஷ் பதில் கொடுக்கும்போது இப்படித்தான் நான் கோயம்புத்தூர்ல அந்த டீ கடைக்கு எத்தனை நின்றுருக்கும், ஒருத்த வந்து நீ கெட்டவரத்தை போட்டு திட்டினான், ஆனா நான் எப்படி அவனை சமாளிச்சேன், என்ன பேசினேன், என்ன மாதிரி சைக்காலஜியில் நம்ம அணுகணும், போகும்போது நம்பர் கொடுத்துட்டு போயிட்டான், நடந்துச்சா இல்லையா? ஆனா இந்த விஷயம் ரமேஷ்க்கு நடந்துச்சு, இது எப்படி பண்ணணும்னு ரமேஷ் சொல்லி கொடுக்க முடியும், ஏன்னா ரமேஷ் அதை அனுபவிச்சு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ட்ரைனிங் எல்லாம் ஒரு மக்கள், ஒருத்தன் ஒருத்தன் வந்து முட்டுல பசி இருக்கும், ஒருத்தன் வயிற்றுல பசி இருக்கும், இப்ப தீபொறி ப்ராசஸிங் பண்ணவங்க வந்து வயிற்றுல பசி உள்ளவங்க, முட்டுல பசி உள்ளவங்க அதெல்லாம் நம்ம லெவலுக்கு சரிப்பட்டு வராதுன்னா அவங்க வேற லெவல்ல பண்ணிக்கிட்டோம். இப்ப தீபொறி எல்லாம் நாளைக்கு எனக்கு துட்டு வேணும்டா அப்படின்னா அங்க வந்திருக்காங்க, அது வேற கதை. நான் இப்ப சொல்லிட்டு தான் இருந்தேன், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் தமிழ்நாடு வரும்போது நான் தீபொறி ப்ராஸ்பெக்டிங் ஆரம்பிச்சிடறேன், ஓசூர்ல இருந்து ஆரம்பிச்சிடறேன், ஓசூர் சேலம் அப்படின்னு ஆரம்பிச்சு தமிழ்நாடு ஃபுல்லா தீபொறி ப்ராஸ்பெக்டிங் ஆரம்பிச்சிடறேன், தெரு தெருவா போயிட்டு கோர்ஸ் விற்க ஆரம்பிச்சிடுவேன்.